இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்னுதான். ஒவ்வொரு திருப்பள்ளியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளவு இன்டர்நெட் ஆகும், அண்ட் அந்த இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் வந்து இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட், உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்கக்கிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம் இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு, அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்ககிட்ட நம்ம கொண்டு வரோம்னா இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணுன்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டு நீங்கள் பார்க்கணும், ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யதான் படுது இந்த நெட்டில், பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை நாலு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதை மூன்று அவராக இருந்தாலும் நாலு மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புதர் இயேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டுது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் மெசேஜ் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்க வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்புதர் இயேசு டிவி சார்பாக. நன்றி.
students for your awesome performance. We take pride in screening before you the fleeting glimpses of the whole year's commitment. Now I'd like to request Ms. Agnes Samuel, Vice Principal, to present the annual report. Good evening, everybody. Our school is celebrating the 44th annual day and Parents Day of the school. A warm welcome to one and all present here. Correspondent of Don Bosco Matriculation Higher Secondary School, Father Pichai Muthu, Father Stanislas, Assistant Parish Priest, members of the PTA executives, class representatives, special invitees, well-wishers, staff members, parents, and my dear students. It is my privilege this evening to present the annual report of our school activities to you for the year 2016-2017. To begin with, I would like to express our deep gratitude to Almighty God, to our Blessed Mother, Help of Christians, and our Father Don Bosco for their blessings, protection, and guidance. Our special thanks and congratulations to our beloved Principal, Reverend Father Maria Luis SDB, for his hard efforts to upgrade our school as a higher secondary school. This is the 9th batch students going to appear for the matric board examination and first batch for the higher secondary board exam. Last year, our school secured 95% results in SSLC public examination. Our school toppers were Arun Pandian, 475 out of 500, Evangeline KP, 469 out of 500, and Deepa R, 465 out of 500. Arun Pandian secured Centum in Social Science. Give him a clap. Spiritual and moral education. As a Christian school, we give much importance to spiritual and moral education. Moral science and catechism classes are conducted daily. Holy Mass is celebrated on First Fridays and feast days. Every day, our school assembly is conducted with prayer and good morning talks given by fathers and teachers. Every year, our students take part in diocesan examination on catechism and value education. Intellectual growth is fostered by enforcing academic and non-curricular activities. Habitual latecomers are cautioned. Students are expected to speak in English in the campus. Prizes were awarded for general proficiency, intramural, various elocutions, and quiz competitions, etc. Dedication of the staff is acknowledged by awarding prize to the staff member who takes the least casual leave during the year. PTA. This year, the first general body meeting was held on 11th June 2016 for the parents of plus two, 18th June for the parents of 10th standard, 25th June for the parents of standard 6 to 9, and 16th July standard 1 to 5. Special celebrations and events. We had the inauguration of the house system on 23rd July. Reverend Father A.T. James, correspondent of our school, presided over the function and pinned the badges to the students. Independence Day was celebrated on 15th August 2016 in the year. In the school campus, Reverend Father Krubaran was the chief guest of the day. Children marched in the colorful uniform to the beats of the school band. Patriotic speeches were delivered in English and Tamil. At the end of the program, seats were distributed. On 3rd September, we celebrated the Teachers' Day and had an outing
to Kovalam and spent the whole day there for relaxing. We had intramural competition on 14th and 13th and 14th October on various events like dance, singing, elocution, mime, skit, drawing, etc. We had Festadi Talents inter-school competition held on 12th and 13th November, and prizes were distributed on 14th along with the Children's Day celebration. Christmas celebration was held on 22nd December 2016 and distribution of cake and gifts to all the students. The staff members with their families, we had a celebration at 6:30 p.m. and dinner was provided to all the teaching and non-teaching members of the staff. Pongal celebration was held on 13th January 2017 and the students cooked pongal and sugar cane was distributed to the students. An Uriyadi game was held for both staff and students. Annual sports meet. Annual sports meet was held on 20th August 2016 at Don Bosco High Secondary School campus, Perambur, Chennai 11. Mr. Jeevan Chakravarti, Grandmaster Chess, was the chief guest and took salute and declared the sports meet open. Mr. Srinivasan, Vice President and Cluster Head, Axis Bank, Chennai, presided over the valedictory function and gave away trophies, medals and certificates. Talent development. Apart from studies, students are given various opportunities to develop their talents. January 31st, we had an elocution competition both in Tamil and English. Quiz competition on children was conducted on his life and works of Don Bosco. There is a school band under the baton of renowned bandmaster Mr. Titus Roberts. There are nearly 30 scouts in this year. Well-planned activities are conducted every week by our scout trainer, Mr. Rajasudamani. Competitions. We are happy to inform you that our students took part in tournaments and competitions, winning or losing do not affect our students, but performance with equanimity. Our school students, Master Cyril Rosario of Standard 12, secured gold medal in discus throw and short put. Shalini of 12th Standard secured silver medal in discus throw. Karen of 10th Standard won first prize in running race and second relay. Ebenezer of Standard 8 won gold medal in 400 meters running race in the zonal level athletic meet district level held in Nehru Stadium in the month of August 2016. Conclusion. By the grace of Almighty God and the commitment of our management and staff members, our school is building up a good reputation. We wish to thank our teachers who are working hard to realize the vision and the parents for supporting our endeavors to provide affordable quality of education for the children of Ayanavaram and surrounding areas. We request the parents to continue their support to the school generously. I wish all a pleasant evening and please do stay with us in wonder and pride watching your children take over the stage and display their talents. May God bless you all. Thank you for this patient hearing. Have a great evening. Thank you. Thank you, Miss. Dancing is like dreaming with your feet. It is always a pleasure to see the birds hopping around us. How will it be if they dance with their two tiny feet and wings? Here come the LKG and UKG birds to do their birdie dance. We like the body.
Thank you, Little Birds, for spreading the smile. It's my privilege to request... Aristide's correspondent, Father E.T. James, Father Maria Louis, the principal, Father Stanislaus, and Father Pichimuthu, the assistant parish priest. My dear teachers and non-teaching staff, well-wishers, parents, and you, my dear children, it's a great day. The 44th annual day of this school. And when I see the growth of this school, I feel so happy and proud that the school has come to the level of higher secondary. It was remaining for a long time at the lower level. Now that the first batch is going to appear for the public exams, it gives me great joy and pleasure to know that the school has come of real maturity. And I would like to congratulate and thank Father Marie-Louis and Father Eddie James, who have taken lots of efforts to make sure that this school is upgraded. So congratulations to the management for this great achievement that they have made for this school. And when I looked at the report, I find that there are toppers who are getting very, very high percentage. And that is something very, very encouraging to know that our students have scored very high percentages, 475 out of 500, very good percentage. And that shows our teachers are doing a good job. Our teachers are giving them the proper instruction, and people who respond to this instruction, they can secure good marks. So I must really thank and congratulate our staff members for the dedicated service that they do to our children. And I'm sure all the parents will be happy that we have wonderful teachers who give their best to our students. And when we gather here like this for the annual day, we want to turn to our loving God and say, God, thank you for this wonderful, beautiful school that we have, the management, the teachers, the non-teaching staff. And I'm sure all the parents will be saying today a big thank you to all the teachers for the development of their children. We are really proud and happy about this beautiful gift that we have, the gift of our teachers. I know it is a very challenging, at the same time, a very committed service that they do to our children. And I also would like to congratulate and thank all the students who are doing so beautifully. Right from the start, I noticed the beautiful march. And as they came forward, there was a beautiful band piece that was played. For me, the band gives a kind of celebration. And that was something very beautiful. After which we had the prayer song that was very, very lovely. The prayer song that made us feel that our God is here in our midst. En Devam Vaalum, enna sonninge, En Devam Vaalum Bhoomi Idu, which means namba kadavul inge nammodu inge indha nerathil irukkindra. En Devam Vaalum Bhoomi Idu, it's a very beautiful hymn, and they sang so beautifully. I was really feeling connected to our loving God in a very profound way. So congratulations, my dear students, for this beautiful hymn that you sang. And of course, the Bible reading, as well as the annual report and the LKG students dancing, everything was very beautiful, the Bharatanatyam. And I know there are many more events that are going to take place. All this is to tell our parents and all those who have gathered here, our children are making progress. And to you, my dear children, today on this annual day, my first message to you is, be all that you can be. Be all that you can be. உங்களால் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் நம்ம மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா, இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நாம் தகுந்த முறையில் பயன்படுத்தி நாம் முழுமையாக வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்வி
நிறுவனம் தான் டான் பாஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல். உங்களுடைய ரிப்போர்ட்டிலிருந்து கண்டுபிடிக்க முடிந்தது, இந்த அறிக்கையின் படி கண்டுபிடிக்க முடிந்தது, ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குள்ள அனைத்து வசதிகளும் இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். Which is a very clear sign that people are interested in the holistic growth of our children. And so, my dear children, today we need to have this very clearly in our mind. I need to become all that I can become. என்னால் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிக்கணும். ஏனென்றால் இப்படி தான் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த முடியும். நமக்கு வாழ்வளித்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த திறமையெல்லாம் நம்ம முழுமையாக பயன்படுத்தி இந்த உலகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்கும் போது we actually give our best back to God. And that is the best way we can show gratitude to God who has given us all these gifts. And on this annual day, we turn to God saying, God, I really want to thank you for all that you have given to me and I will give my best to you. Let's make a very beautiful decision today to give our best back to God. என்னால் முடிந்ததெல்லாம் செய்வேன். இப்படி செய்வதற்கு நமக்கு தடையா இருப்பது என்ன என்று பார்த்துக் கொண்டால், இஸ் தேர் எனி திங் தட் இஸ் பிளாக்கிங் மீ டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் ஃபுல்லி, யூ வில் நோட்டீஸ் தட் சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர் பயத்தினால் நிறைய பேர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த தயங்குகின்றார்கள். தே பிகம் ஸ்கேர்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தேர் டேலண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃபியர். டுடே ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் சில்ட்ரன் ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் சோ மெனி பியூட்டிஃபுல் ஐட்டம்ஸ். ஆல்ரெடி சம் ஹவ் பெர்ஃபார்ம்ட். All this is actually developing a kind of confidence in our children that they can do. And I'm very happy that such opportunities are given so that people can get rid of the fear and act with confidence. I'm reminded of a small little story. ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். பெரிய கதை கிடையாது, சின்ன கதை. சொல்லலாமா சொல்ல வேணாமா? மாணவர்கள் என்ன சொல்லுறீர்கள்? நீங்கள் கதை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஓகே, சின்ன கதை தான். ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. ஒரு சிட்டுக்குருவி ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்து அப்படியே இந்த உலகத்தையெல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருந்த நேரத்தில், இயற்கையெல்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, வானத்தை பார்த்து இன்னும் அழகாக இருக்குது என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற நேரத்தில், அந்த சிட்டுக்குருவி திடீர்னு கீழே பார்த்தபோது அங்கே என்ன இருந்தது? அங்கே ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பை பார்த்ததும் அந்த சிட்டுக்குருவி அப்படியே பயந்து மயக்கமடைந்து கீழே விழுந்துச்சு. அப்படி கீழே விழுந்த அந்த சிட்டுக்குருவி அந்த பாம்புக்கு ஒரு இரையாகிவிட்டது. இட் பிகேம் ஏ ப்ரே டு த ஸ்னேக். நவ் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த சிட்டுக்குருவி அந்த பாம்புக்கு இரையாகி இருக்க வேண்டுமா, இல்லை அந்த சிட்டுக்குருவி வேற ஏதாவது செய்திருக்க முடியுமா? குட் டு எனி திங் எல்ஸ்? வேற ஏதாவது செய்திருக்க முடியுமா? அதுக்கு இறக்கி இருந்தது அந்த விங்ஸ். The sparrow had the wings, it could have flown away, parandu poirukalam appadi thane. Aanal andha bayam vandu odane enna erpadudhu, andha parakkudi sakthi ellam elundhu andha paambu giraagi vittadhu. Yen naan solla varugiren endral, sila nerathil nammudaiya thirumaigalai ellam velippaduthu naam yen thaangikindrom endral, namakkulle irukkira andha bayam veedhi nammai nammudaiya andha thirumaigalindellam நம்மை விடுவிக்கின்றது. ஆதலால் தான் அன்பு மாணவ மாணவிகளை, இன்று இந்த மாபெரும் நல்ல அருமையான இந்த ஆனுவல் டே கொண்டாடுகின்ற நேரத்தில், பள்ளி விழா கொண்டாடுகின்ற நேரத்தில், உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு நல்ல கேள்வி என்னவென்றால், ஹவு கேன் ஐ ரிமூவ் திஸ் ஃபியர்? இந்த பயத்தை எப்படி போக்க முடியும்? இந்த பயத்தை போக்குவதற்கு தான் நீங்கள் அந்த பாடலில் பாடுது போல் எங் தெய்வம் வாழும் பூமி இது என்று சொன்னீர்கள். அந்த தெய்வம் நம்மோடு இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. When God is with me, I need not fear. God will give me the grace, the strength that I need. My dear students, make use of this divine energy that is all the time around us. In this campus, you can see and feel the power of God. Experience the power of God and remove all the fears. அந்த பயத்தை எல்லாம் போக்கி முழு திறமையுடன் செயல்பட்டு become all that you can become. உங்களால் எவ்வளவு சாதிக்க முடியுமோ அவ்வளவு சாதிப்பதற்குள்ள அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் கட்டாயமாக ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ முடிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு இறைவன் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் முழுமையாக பங்கெடுத்து நீங்கள் இந்த நிறுவனத்தோடு ஒத்துழைத்தால் கட்டாயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி காண முடியும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுங்கள். அண்ட் திஸ் வே ஐ எம் ஷுவர்
you will be giving great glory and thanks to God. By your full gratitude, you will be telling the world, yes, this world can be a very lovely world where there is love, peace, harmony, and we can live a very happy life. God wants us to live a happy, serene life. So I wish, my dear parents, you have created the ambient in your families, and the school is giving a beautiful ambient to the children. Let's all work towards making this family of your own families and this school into a family, so that having this family atmosphere, இந்த குடும்ப உணர்வோடு நமது பிள்ளைகள் முழுமையாக வளர்ந்து இறைவருக்கு நன்றியோடு அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்ம இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விஷிங் ஆல் ஆஃப் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட்டிங் த வேர்ட்ஸ் பி ஆல் தட் யூ கேன் பி அண்ட் மே காட் பிளஸ் யூ இன் யுவர் எஃபர்ட்ஸ் லாங் லிவ் டான் பாஸ்கோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ Thank you, Father. That was wonderfully said and more informative. And also, thank you for the short story that really motivated our students. Thank you, Father. Hard work is always crowned with success. It's a time to appreciate the school toppers of the year 2016 and 2017. Now I request our chief guest, Father K.M. Jost, to honor the winners. LKG, Glynis G. gets the first praise. And the second place goes to Ansi Rachel A.R. UKG. First place goes to Lionel Savio N. Second place goes to Keetna P. First standard, Jensen Halen T gets the first place. Jensen Halen receiving the gift prize from the father. Jensen Halen from first standard. Adalaru Vagai JS gets a second place. Rebecca Evangeline AR of second standard gets the first place. Second place goes to Pooja Shri J, second standard. Third standard, Supriya S gets the first place. John Brito L gets the second place. Frank Emmanuel F of fourth standard gets the first place. Videsh Mukundan D, 4th standard, gets the second place. 5th standard, Nirmal M gets the first place. Second place goes to Rosanto Joe Pris MB. Standard. First place goes to Michael V. Young man,
second place goes to Pervin Corino Dasan. Seventh standard, Jeeva Priya R gets the first place. Infant Ebenezer A gets the second place. Eighth standard, Sasireka S gets the first place. And the second place goes to Faiza Fazana S. Ninth standard, Anita R gets the first place. And the second place goes to Amsa Bertila L. Tenth standard, Preeti P gets the first place. And the second place goes to Sandhya N. Eleventh standard, Deepa R gets the first place. Evangeline KP gets the second place. Twelfth standard, Nasima Banu S gets the first place. And the second place goes to Priya V. Thank you, Father, for your patience. Thank you, Father. Goa is known as a land of night parties. How can we miss the party when we are celebrating? Let us welcome the students who are waiting to perform the Goan dance.
First standard, second standard, and third standard kids. It was a steaming performance. Keep it up, students. By putting their heart, mind, and soul into even their smallest acts is the secret of the students who succeed in the SSLC board exams 2015-2016. To justify our greatness of our school, we like to honor the children who brought laurels to our school. Now I like to request Mr. Surendra, manager OKJ, to do the honor. And also I request our principal, Reverend Father Maria Lewis, to do the honor, to felicitate him with a shawl. Father, first place goes to Arun Pandian M, who has secured 475 out of 500, and also he has secured Centum in Social Science. Second place goes to Evangeline KP, secured 469 out of 500. I deeply thank OKJ for sponsoring gold coin for the winners, for the school toppers. And the third place goes to Deepa R, secured 465 out of 500. Gold coin and also a cash prize from the school. Thank you. St. John Bosco, the patron of our school, on 30th Jan 2017, we had conducted DB quiz and elocution on Don Bosco's method of teaching.
Now, it's time to honor the prize winners. I'm privileged to call upon Reverend Father A.T. James, our rector and correspondent, to honor our prize winners. DB Quiz, Junior Level, First Place, Jeeva Priya R of 7th Standard, and Anisha Christina R of 6th Standard. Second place goes to Gokul M of 7th Standard and Giflin Shirley CE of 8th Standard. Senior Level, First Place, Anita R of 9th Standard and Shalini M of 9th Standard. Second place, Amsa Bertila L of 9th Standard and Merlin Franklin of 11th Standard. Elocution, Junior Level, Jeeva Priya R of 7th Standard and Kavya S of 8th Standard. Elocution, Senior Level, Anita R of 9th Standard and second place goes to Evangeline Steffi, CE of 8th Standard. Thank you, Father. North India is known for its colorful variety in dance. This joyous dance is characterized by brisk dance steps and rapid hand movements. I urge the 8th, 9th and 11th standard students to bring on the traditional Gujarati dance. Thank you.
पे आज गर्वे की रात में छुपा है वो यही कहीं पे आज गर्वे की रात में अरे ढूंढो ढूंढो रे शर्मा रहा है वो कुछ तो बात है on stage. You have given meaning to every word with your art. Thank you, students, for the mind-blowing performance. If we do not permit the earth to produce beauty and joy, it will, in the end, not produce food either. Here, we have our students of standard 8th and 9th to give the importance of afforestation through a skit. A very good evening to one and all present here. When the world was first born on the face of earth, it was a tiny cute infant which was cuddling the environment in cosmos. When did it get ill? Primitive humans worship nature and its stupendous gesture. But the modern world pokes it with a sharp knife. Materialistic approach of the world clings with immediate human. Let's change it. We can change our future by changing your attitude towards nature. Now, the students of 8th and 9th are going to perform a skit on preserving the nature. Leander, I don't know why this eco-friendly trip, and I find it very difficult to be here without my mobile and laptop. Yes, Roshan, even you're right. I find the weather is so hot and I just need an AC. Why are school torturing us, bringing here for a trip, and why not a shopping mall or some resorts? I feel so boring to see all these trees and silly mountains. Why don't we try to take a walk into the deep forest and try to have some fun? We don't have any other ways. Yeah, let's go. What is it? I can hear a blubber. Yes, I do. Let's get out of this place. I am scared. Please, guys, I'm the only son for my parents. Come on, let's move.
tree is speaking, how could it be possible? I don't believe it. Hey, who is the behind the tree? Don't play with us. Come out. Don't panic, my dear children. It's me, not a ghost. I am your friend who balances the environment and produces oxygen, which helps you to breathe comfortably. Why are you weeping now? What's the reason for your sob? Tell us. We are really concerned about it. Day by day, I am losing my friends one after the other. People like you are coming here and cutting down our edge. They're chopping our branches. They are making the forest barren. I am even ready to die, but I'm really worried about the next generation. Why? What is going to happen to us? We are safe. We are rich enough to buy anything in this world. Yeah, even scientific invention and technology will take us somewhere. Hold on. What will you do if the earth reacts against you? Please understand the consequences of deforestation. This is the high time to get awareness and to take remedial measures. Is it so? Please let us know more about it. Hersha, man started making the world unlivable. He destroyed the forest. He started killing the animals and birds for his comfort. He also polluted the air and water. This resulted in monsoon failures, and thereby we face global warming. If this continues, the future generation will not get pure oxygen, enough water, and the world will become an unpleasant place to live in. So, please plant more trees and have a pleasing environment. We will surely plant more trees and try to bring awareness among children like us. We hope you will also join with us and plant more trees that will help us to live hale and healthy. Thank you, children. Now, prizes for intramural competitions held in November 2016. English elocution, first place, Frank Emmanuel F. Now I request Reverend Father Pichai Muthu to do the honor. Junior level, Frank Emmanuel, fourth standard, gets a first place. Second place goes to Joshua Isaac, fifth standard. Senior level, first place, Jeeva Priya R, seventh standard. Second place, Asireka S, 8th standard. Super senior level. First place, Deepa R, 11th standard. Second place, Alex Joy C, 10th standard. Tamil elocution, first place goes to Sylvia C, 4th standard, junior level. Second place, Adalaru Vaigai, John Brito for fancy dress, junior level John Brito, 3rd standard, Kanishka N, 4th standard. Second place goes to Kanishka N, 4th standard. Senior level, Evangeline Steffel, CE, 9th standard, gets the first place. Unhappy
Second place goes to Giflin Cheryl C, 8th standard. Tamil elocution, Sylvia C, 4th standard. Junior level, Sylvia C gets a first place. Second place goes to Christina A, 3rd standard. Senior level, 1st place goes to Anita R, 9th standard. Second place, Evangeline Steffel C, 9th standard. Super senior level, 1st place goes to Rajeshwari A, 12th standard. 2nd place goes to Evangeline KP, 11th standard. Fancy dress competition, 1st place goes to Joshan S of 1st standard. Now I request Father Stan to do the honor. Competition. First prize, Arun S of 9th standard. Second prize, Sai Karthikeyan of 9th standard. Solo singing competition, 1st prize, Monica L of 5th standard. Ole, 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 ole. 2nd prize, John Brito of 3rd standard. 1st prize, Amsa Bertila of 9th standard. Second prize, Swastika P of 8th standard. Super senior level, 1st prize, Daniel Felix of 11th standard. Second prize goes to Marcel Diana L of 10th standard. Thank you, Father. Now I request Fatima Selvi Miss to give away the prizes. Solo dance, 1st prize goes to Frank Emmanuel of 4th standard. Second prize goes to Navya S of 3rd standard. Senior level, 1st prize, Praveen Kumar A
of 6th standard. Second prize goes to Sam Sylvester AJ of 6th standard. Super senior level, first prize goes to Amartana Shri T of 12th standard. Second prize goes to Prem Nazar D of 11th standard. Thank you, miss. No matter how well behaved we are, I doubt will we keep the attitude still up when the gypsies penetrate into us with their vibrant dance, expressing freedom, passion, and life. I call upon the students of Standard 4 and 5 to perform the gypsy dance, also called as Kuravan Kurathi dance in Tamil. Thank you.
Students, it was an awesome and an energy-packed performance. It's time to honor our students who have never. It's my pleasure to call upon Reverend Father Murray Lewis, our principal, to award the deserving students. Siddharth B of first standard. Trevin Joshua F of first standard. Manoranjani N of first standard. Pooja Goswami A of first standard. Standard.
Joseph V of 3rd standard. Manish Goswami A of 3rd standard. Eunice Femina S of 3rd standard. Ashwin B of 3rd standard. Sylvia C of 4th standard. CM of 5th standard. Yogeshwaran Y of 5th standard. Carolyn R. Murray E of 5th standard. Cynthia Philomena W of 5th standard. Michael V of 6th standard. Dinesh P of 7th standard. Daniel Deepak Kumar N of 7th standard. Jeevan Paul CM of 7th standard. Janarthan N of 7th standard. Raju Goswami A of 7th standard. Meenakshi A of 7th standard. Eureka R of 7th standard. Sham B of 8th standard. Fahisa Farzana S of 8th standard. Kirtika Rani KP of 8th standard. Sasireka S of 8th standard. Satish Anthony Rubin C of 8th standard. Anita R of 9th standard. Jason D of 10th standard. Victor Jones Y of 10th standard. Stella of 10th standard.
10th standard. I said, young man, what do you want to be? I said, young man, you can make brilliant dreams, but you got to Subiksha K, sorry, Subiksha Y of 10th standard. Of 11th standard. Nasima Manu S of 12th standard. Rajeshwari A of 12th standard. Priya V of 12th standard. Now, it's time to award the least leave taken teacher. We would like to appreciate her dedication. Now, I call upon Mrs. Fatima Selvi, AHM, to receive the honor. Thank you, Father. We proudly present Long Service Award to Mrs. Agnes Samuel, Vice Principal. We are really grateful for her contribution and commitment towards our school for the past 15 years. Congratulations, ma'am, on reaching a service milestone with Don Bosco School. Now I request our rector and correspondent, Father A.T. James, to come forward and to do the honor. Please, Father. I request Mrs. Agnes Samuel, our Vice Principal Primary, to come forward and receive your honor. Thank you. Also, we like to honor our social science teacher, Mrs. Mangani, for being an instrument in motivating the students to get center mark and also 100% results in social science. For producing 100% results in science. Real hot. Real hot. Real hot.
Father. Semi-classical is an intermediate style between classical and contemporary. Here we have 8th and 9th standard girls to perform a semi-classical dance. Another notable form of folk dance, which has a different art of expression. 6th and 7th standard students are going to perform Bengali dance. শব্দে নৃত্য দদুল ছন্দে মন রাঙাতে আসছেন নাদিয়া ও তার দল। Bala kori gor banaya,
is a word. It was a breathtaking performance, students. Thank you. Before we move to the Tamil skit, on behalf of the management, I would like to thank Arpudar Esu Channel for telecasting our annual day program. Thank you. Thiramai enbadu vanathil thondrum thoduvanam pondrathu. இந்த திறமைகளை நிரூபிக்க வருகின்றார்கள் எம் பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள். உள்ள அனைத்துக்கும் இறைவன் தனித்தனி திறமைகளை இயல்பாகவே படைத்திருக்கிறார். அந்த திறமையானது நம் ஆள் மனதில் புதைந்து வைத்திருக்கும் ஓர் விதை போன்றது. நம் மனதில் புதைந்த அந்த விதையானது ஏகப்பட்ட இன்னல்களுக்கு உட்பட்ட பிறகுதான் ஒரு பெரிய மரமாகி பிறருக்கு காட்சியளிக்கிறது. அந்த மரமே நம்முடைய தனித்திறமை ஆகும். ஹாய் 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 தெரியுமா, நான் தான் உங்க ஜோக்கர் ஜிங்கா புங்கா. இப்ப நான் சொல்ல வந்ததுன்னு தெரியுமா, முன்னொரு காலத்துல கிராமத்துல ஒரே ஒரு வீட்டுல மட்டும்தான் டிவி இருந்துச்சான். அதனால மக்களோட கலைப்பை போக்குறதுக்காக ஒரு டென்ட் கொட்டை அமைச்சு அதுல டிவி வச்சு மக்கள் எல்லாரையும் பாக்குற மாதிரி செஞ்சு மகிழ்ச்சி பார்த்தனாங்களாம். பிரச்சனைன்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பிரச்சனை, முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு டேங்கு டிங்குன்னு ஆடிச்சான். இப்ப இதே மாதிரிதான் இந்த ஷோவை பார்க்க வர ரெண்டு பேரும்.
ரெண்டு குடிகாரங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்க, அந்த பிரச்சனை எப்படி தீர்வா மாறுது, அந்த தீர்வு எப்படி ஒரு திறமையா மாறுதுன்னு இப்ப நம்ம இந்த சொல்ல பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், 18 வயது கீழ் உள்ளவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் மற்றும் இதயம் பலவீனமானவங்க இந்த ஷோவை பாத்துறாதீங்க. வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதோ உங்கள் மண்ணாங்கடி தொலைக்காட்சி. இதில் முடிந்தால் ஆடு, இல்லைனா வாய மூடிட்டு ஓடு என்ற நிகழ்ச்சி நடப்ப இருக்கதால் சிறியோர் முதல் பெரியவர்களை கலந்து கொள்ளலாம். இதில் வயது வரம்பு கிடையாது. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நம்பர் 6, விவேகானந்தா தெரு, துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். மேலும் விவரங்களுக்கு www.mannangadi.com. காலையில குடிச்சு முடிச்சு கோவிலுக்கு போக போறேன் கடவுளே. போறா பெருமாளே. ஹாய் கோவிந்தா. ஹாய் பெருமாள், ஹவ் ஆர் யூ? வணக்கம் பெருமாள், ஹவ் ஆர் யூ? தங்கச்ச நாய் கடிச்சிச்சுப்பா நேத்து காலையில. அதாவது பெருமாள், நாங்க டான்ஸ் ஷோக்கு போறோம், நீங்க வரீங்களா? அவரு கதையே கேட்காது. ஆமாண்டா, நாங்களே சேர்த்துக்க மாட்டோம். அவரு ஆடவும் வராது. சரி பிரபு, நம்மளுக்கும் உயிர்களை எடுத்து எடுத்து போர் அடித்து விட்டன.
எனக்கும் தாங்கள் எடுத்த உயிர்களை பற்றிய கணக்கை கூறி கூறி மிகவும் போர் அடித்து விட்டது பிரபு. அதனால் இந்த தடவையாவது பூலோகத்தில் போய் நடனமாடலாம். ஆகட்டும், டும் டும். ஐ ஜாலி. இரு மதுப்பிரியர்கள் பெருமாள் முகத்திற்கு நேராக மிகவும் ஏளனமாக பேசினார்கள். அது என்னவென்றால், பூலோகத்தில் ஏதோ நடன நிகழ்ச்சி அரங்கேற போகிறதாம், அதில் நீயும் கலந்து கொள்ளுமாறு மிகவும் ஏளனமாக பேசினார்கள். இல்லை இல்லை, என்னால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது. அவ்வாறு கலந்து கொண்டால் இந்த இந்திரலோகத்தை யார் பாதுகாப்பது? உன் தம்புராவை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு. ஆஹா, பிரபுவால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை. நான் கலந்து கொண்டால் எவன் என்னை கேட்க போகிறான்? உடனே இச்செய்தியை மேனகை மற்றும் ஊர்வசியிடம் கூறி எப்படியாவது பரிசுகள் மற்றும் 9 ஏக்கர் நிலத்தை வாங்கிவிட வேண்டும். மேனகையே, ஊர்வசியே, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்ன செய்தி ரம்பையே? நாரதர் இந்திர தேவரிடம் கூறிய செய்தி என்னவென்றால், நகரத்து மாந்தர்கள் இரு குடிகாரர்கள் உரையாடி கொண்டிருந்த போது நகரத்தில் ஏதோ ஒரு நடன போட்டி தொடங்க போகிறார்களாம். அதற்கு நாமும் அப்போட்டியில் கலந்து கொள்ளலாம். ஆமாம் ரம்பையே, நீ சொன்ன செய்தி உண்மைதான். இந்திர லோகத்தில் நாம் ஆடினால் நமக்கு பாராட்டுகள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நம் நகரப்புறத்தில் ஆடினால் நமது திறமைகளும் வெளிப்படும், நமக்கு பல பாராட்டுகளும் கிடைக்கும். ஆம் தோழிகளே, நீர் இருவரும் சொல்லிய செய்தி உண்மைதான். வாருங்கள், நாமும் இப்போட்டியில் கலந்து கொள்வோம். கோமாளி ஐயா, இந்த விலாசம் எங்களுக்கு சொல்லுங்கள். துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, துபாய். இதோ அங்குள்ளது. ஐ அங்குள்ளது, நம்ம போய் நடனமாடலாம். ஆயாலோ வணக்கம். இந்த மன்னா நடி சேனல் வழங்கும் முடிஞ்சாடே இல்ல வாய முட்டு ஓடே. இப்போ இந்த ஷோவோட ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணலாமா? லெட்ஸ் வெல்கம் ராதா மேம். இவங்க ஆற டான்ஸுக்கு ஈடியே இல்ல. சின்ன பசங்க கூட வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆடின ஆரம்பிச்சாங்கன்னா கை தடுவேன். என்ன பட்டியா இருக்கு, பாட்டே வரல இன்னும். ஒரே தூசியா வச்சது பல சுமைகளை சுமந்து இருக்கமா. கொஞ்ச நேரம்
செயலாக பேச விடுமா? ஏதோ சோம சட்டை உள்ள வச்சுட்டு ஒரு சோமன்ற நீ. சரிம்மா சரிம்மா. யாருப்பா இங்க வந்து கண்டஸ்டண்டா வரப்போகுது? யாரு இது? ஹனுமார்லாம் வந்திருக்காரு நடுவுல. ஹலோ ஆங்கர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பேசணும் இந்த டயலாக்ல. மேலோகத்துல இருந்து யமதர்மனும் சித்திரகுத்தாவும் வந்திருக்காங்க. அவங்க ஒன்னொன்னு பேட்டு நம்ம டீ. ஏன்ப்பா ஆங்கர் இவ்வளவு திக்கிறீங்க? நல்லா ஏன் உங்களோட உடையெல்லாம் வித்தியாசமா இருக்கு? மேடம், நாங்கள் அனைவரும் எங்கள் அனைவருக்கும் தனித்தனி திறமைகள் உள்ளன. ஆனால் எங்கள் உடுப்பை கயிற்ற இயலாது. எங்கள் திறமை மேல் எங்களுக்கு அதிக நம்பிக்கை உள்ளது. நாங்கள் கட்டாயமாய் இந்த நடவு போட்டியில் ஜெயித்து விடுவோம். நீங்களே பாருங்கள். முதல் விஷயம் என்னை மேடம் சொல்லாதீங்க, அக்கான்னு சொல்லுங்க. உங்களை விட 4 வயசுதான் நான் சின்னவ. நீங்க ஆடுறது உங்களுக்கு திறமை இருக்கா? உங்களுக்கு நல்லா ஆடுறதுக்கு அண்ணா மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கும். நீ ஆடி காட்டு. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கா? நான் முடிவு பண்றேன். ஆமா, இவர் அப்படியே ஆடி நல்லா அப்படியே இது பண்ணிடுவாரு சொல்றாரு. நீங்களும் வெள்ளை சட்டை போட்டிருக்கீங்களே மனோபாலா மாதிரி ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறாரு, அவரு வராரு வாங்க. இப்ப ரெண்டு பேர்ல யார் ஃபர்ஸ்ட் ஆட போறீங்க? ரெண்டுல நாங்கள் அடிக்கிறோம் மைக் அக்கா. அக்கான்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ. சரி, இவங்களுக்கு பாட்டை போடுங்க. நல்ல பாட்டு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து இப்ப உள்ள பாட்டு, உங்களுக்கு வந்து பழைய காலத்தான பாட்டு ஆடணும். ஓகேவா? சரி ஆடுங்க. இப்ப எங்க அந்த பாட்டை போடுங்கப்பா யாராவது. ஹலோ அந்தோனி, வாட்ஸ் அப், வாட்ஸ் ஹேப்பனிங்? நதிங் மச் டா. சூ சேட். கொட்டப்பட்டுச்சு நைட்டுல பறக்க போற ஐட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்கிற காசு பணம் தொட்டு மணி மணி காசு பணம் தொட்டு மணி மணி. அடுத்ததா இவங்களுக்கு போட்டி போறது யாரு? நீங்க தான் வாங்க பயந்துகிட்டே இருக்கீங்க. அப்பல இருந்து வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் நானு. சரி, இவங்களோட பாட்டை போடுங்க. மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே. ஆளு அம்பு சேனை வெச்சு காரு வெச்சு போர் அடிக்கும் கோமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் கோமானே. நீங்க தான் இங்க வாங்க நீங்க வந்து எல்லா ஸ்டெப்பும் மறந்து ஆடுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஸ்டெப் போட்டீங்களே, என்னது அது? எம்ஜிஆர் வந்து எவ்வளவு அழகா அப்படி பண்ணுவாரு. நீங்க என்னடா ரொம்ப கேவலமா ஆடிட்டீங்க. வாய்ஸ் மாறுது பேர், வாய்ஸ் மாறுது பேர். நான் சும்மா பெருமைக்கு தான் பேசி காட்டினேன் இவ்வளவு நேரம். நீங்க ரெண்டு பேரும் அப்படியே அவரை பார்த்து பார்த்து ஆடிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு இந்த பாட்டு இந்த டான்ஸ் எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு நீங்க பண்ண டான்ஸ் எனக்கு ஒரே தடவை ஆடாடாடாடா. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, இதை கொடுங்க. இதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவங்களே சொல்லிட்டாங்க, அதனால அடுத்த கண்டஸ்டன் போலாம். ரிகாசல்ல இதான் வேணும்னு நீங்க கேட்டீங்க, அதான் நான் கொடுத்தேன் உங்களுக்கு. இப்ப அடுத்த ஒன் ரவுண்டுக்கு மேலோகத்துல இருந்து ராம்பே மேலகாய் ஊர்வசி வந்திருக்காங்க.
ஓ கேர்ள்ஸ் போட்டியா, என்கிட்ட யாராவது போட்டி போட முடியுமா? மேடம் நீங்க ஒரு ஸ்டெப் ஆடி காமிங்களே. நான் ஸ்டெப்பா வந்தா விக்க கல்றோம்ப்பா, நான் என்ன பண்றேன்? பரவாயில்ல பரவாயில்ல, ஆடி காமிங்க. விக்க கல்னா நான் ஆம்பளைன்னு தெரிஞ்சிரும்ப்பா அப்புறமா. சரி பரவாயில்ல, எதை கெடுத்தாலும் பரவாயில்ல பரவாயில்லன்றீங்க. சரி ரெடியாப்பா, நீங்க ஆடுறதுக்கு ரெடியா? சரி. நீங்க நல்லா ஆடிட்டீங்க, அடுத்தது நீங்க தான் ஆடணும். பாட்டு போடுங்க இவங்களுக்கு. என்ன பார்த்த மாதிரி நீங்க பண்ண டான்ஸ் எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை சத்தியமா. யாரெல்லாம் யார் நீங்க கூப்பிட்டது? இவங்க டான்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கவே மாட்டேன். போங்க ராதா மேடம், நில்லுங்க, இப்படி வந்து உட்காருங்க, நான் கமெண்ட் கேட்டு முடிச்சுட்டு போங்க. கமெண்ட் நல்லா இருந்தா கேட்கலாம் டிஆர் சார். மா கடைசியில ஒரு போஸ் கொடுத்தியே, கூடு கொடுமா. அந்த போஸ், அந்த போஸ் நாளைக்கு போஸ் வச்சு ஓட்டுவேன். டிஆர் சார் கை தரலன்னா திருப்பி டிஆர் சார், நீங்க குளுக்கும் போது உங்களோட சட்டு வெளில வலியுது, அது நல்லா தெரியுது எங்களுக்கு. மன்னிச்சிருங்க மா, என்னம்மா சலங்கைக்கு பதில் சொல்றீங்கன்றீங்க? எங்க கால்ல தான் கொலுசுதான் இருக்கு, எங்க சலங்கை இருக்கு? காட்டே காட்டே. இல்ல உங்க தாடிய லைட்டா கல்ற மாதிரிதான் இருக்கு, அதே நான் பாத்துட்டேன் நானு. சரிம்மா. சரி இப்ப வந்து நம்ம பைனல்ஸுக்கு போயிடலாமா? ரிசல்ட் சொல்ல, யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட்னு. எங்க ஆங்கர் நீங்க தான் ஃபர்ஸ்ட் வர நிக்கணும், வந்து சொல்லுங்க ஏதாவது. ஓகே நம்ம இப்ப ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம், யார் ஜெயிக்கிறோன்னு சொல்லாம. ப்ளஸ் இப்ப நீங்க வந்து எப்பவுமே ஃபைனல்ஸ் வந்தீங்கன்னா 10 இருந்து 1 வரைக்கும் எண்ணுவாங்க. டிஆர் சார் நீங்க என்னங்க அதை? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0, -1, -2, -3 பேசிட்டே போவேன். ஆமா, இவர் அப்படியே மேக்ஸ்ல புள்ளி பேசிக்கிட்டே போறாரு. இப்ப நம்ம ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம், ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்குது. ஓகே யாரு ஃபர்ஸ்ட்னா? இந்த 3 கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட். சொல்றேன், கத்தவே மாட்டேன்றீங்க யாருமே. எப்பா என்ன காதி கிளியுது இவங்க கத்துறதுல. சரி என் தாடியா இருந்துச்சுமா, அது நல்லா தெரியுது நீங்க தாடியா இருந்தது. சரி இவங்களுக்கு ஆனா ஒன்னு சொல்லி ஆனோம், இவளை கஷ்டப்பட்டு ஆடி கடைசியில உங்களுக்கு கிஃப்ட் இல்லைன்னு சொல்றேன், அந்த கஷ்டம் என்னால தாங்கவே முடியல. ஐயோ கவலைப்படாதீங்க ராதா மேம், இப்ப ஒரு கிஃப்ட் பாருங்க. வர வர டிஆர் சார் மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டுறாரு. இந்தமா சட்டை துணி துவைக்க கடையில போடு. இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் நான் தரணும். என்ன வெளியில வரவே மாட்டேன், ஒரு பட்டனை கழட்டுங்க நீங்க. உங்களுக்கு கொடுக்கன்னு நினைப்பீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கு தான். நீங்க இந்த ஏமாத்திர வேலை நான் நல்லா பண்ணுவேன். ஓகேவா? கடைசியா எல்லாரும் ஒரு கை தட்டலாமே.
இதுவரை நாம் கண்டுகளித்த இக்கதையில் என்னவென்றால், ஒரு மனிதன் தனித்திறமைகளை எவரிடமும் வெளிக்காட்டுவதற்கு எவ்வித அவமானம் மற்றும் படப்படப்பு இல்லாமல் வெளிக்காட்டுவதே இக்கதையின் நோக்கமாகும். இதேதான் இளைஞர்களின் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா கூறுகிறார். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமைகளை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன என்று கூறி இத்துடன் எங்களுடைய நாடகத்தை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Thank you, students, for that humorous drama. Now I request Mrs. Fatima, Vice Principal, to propose the word of thanks. I request the parents to stay back a few more minutes because we have one more breathtaking performance by our higher class boys. Good evening to all. On behalf of the school management, staff and students, I, Mrs. Fatima Selvi, would like to propose a vote of thanks to each and everyone contributed for the overwhelming success of today's program. First, I thank the Almighty God for his special day. I thank our honorable chief guest, Reverend Father K.M. Jose, the Salesian Provincial of the Chennai province, who, in spite of his busy schedule, accepted our invitation and has made our annual day a memorable one. Thank you, Father. I extend my grateful thanks to our guest, Mr. Surender, for making it convenient to grace our program and honoring our school toppers with gold coin. Thank you, sir. My sincere thanks to our Reverend Father A.T. James, Rector and Correspondent, Reverend Father Tanislas, and Reverend Father Pichai Muthu, Assistant Parish Priest, for this occasion. Thank you, Fathers. I render our gratitude to our Reverend Father Principal, Father Maria Lewis, for his efforts and able guidance. It is heartless to say that today's program would have been a grand success without his continual supervision and monitoring. Thank you, Father. I give my sincere thanks to all the parents for their excellent cooperation. We shall remember their contribution in allowing and encouraging their words to participate in this program and making it a grand success. Any program cannot achieve without imparting sufficient training to the students. So the wonderful songs and colorful items of our show reveals the tireless efforts of our efficient teachers. Thank you, teachers, and my dear students, thank you. My special thanks to our staff, Mrs. Pragadeshwari, coordinator of this program, and making it successful one. Thank you, Miss. I shall be failing in my duty if I don't express my gratitude to supporting staff who contributed their share to the success of today's program. So the lighting, sound, and music system backdrop provided by Mr. Chella and Mr. Vincent, Mr. Nelson from Arpudar Yesu TV, and our photographers have richly enhanced this great show.
I thank them sincerely. Thank you, sir. Before I conclude, once again, I thank everyone for their cooperation in making today's show a grand success. So especially my special thanks to our parents for your great patience. Thank you, fathers. Thank you, teachers and my dear students. Thank you for everyone. Thank you. I request the choir girls to assemble on the left side of the stage. Dance is an art. Every cell in a body becomes alert when one's body sways to music. I would like to call upon 9th and 11th standard boys to perform freestyle dance. Choir students, please gather soon. And now, ladies and gentlemen, the one and only plus one. Let's begin. Put your foot down.
For a lot of fun and excitement. Jingle bell, everyone to rise for the national anthem. Attention, stand up, please. Attention.
kind attention, please. Monday, our school will be closed in view of the school day we had. Dear teachers, kindly come to the stage for the group photo. Principal is requesting you to come to the stage for a group photo. Teachers who are here and there, please come to the stage. The 44th annual day that was just completed is a visible example of the hard work and unstinted effort that has been put by our dedicated teachers as we climb the highest step of the growth in the school as a higher secondary. It's a memorable day as we look back 44 years of dedicated service of our teachers, the correspondents, the principals, all the well-wishers and benefactors. We fondly remember the parents and the students of our school, the present and the past. We are grateful to every step that they have taken to lead our school to the highest place. Now all these hard works of the people, past and present, will pay in good stead in the future. God bless them all. Thank you. Dear Reverend Father,
provincial Joachim Jos, the chief guest of our school annual day. Reverend Father Eddie James, our correspondent and rector and parish priest. Reverend Father Stanislaus Swaminathan, assistant parish priest. Father Pichamuthu, assistant parish priest. My dear teachers, well-wishers, parents, and my dear students, good evening. It is my duty and privilege to welcome the gathering today, especially in a special manner to welcome our provincial, the new provincial of our Salesian Chennai province, on his first appearance, public appearance. I suppose we are really privileged to have him as our chief guest, and we are happy that he has set aside time to be with us. School annual day is one of the milestones of the days in the school here. And it is part of our formation where we show the joint effort of parents, students, teachers. This is a day where we showcase our talents of our children to the surprise of their parents. This is a day we remember our well-wishers, benefactors and friends to acknowledge their contribution to the all-round formation of our wards here. And also, it's a day of relaxing for the students because they dance, they sing, they act to their heart content. And I'm really happy to be here to welcome each and every one of you. I wish you a pleasant evening. Thank you. Thank you, Father, for your warm welcome. We are so honored and privileged to have esteemed dignitaries amongst us, whom we like to felicitate. May I request our rector and correspondent to felicitate the chief guest with a shawl and the principal to present the memento. Thank you, Fathers. Now, with due respect, I request our chief guest, correspondent, and our principal to take the respective seats. Thank you, Fathers. Dance is a symbol of communication which brings out innermost feelings. We do have Indian tradition down the ages welcoming its essence of oneness of mind and heart. Here we have children to exhibit the traditional welcoming through Bharatanatyam. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நல் உள்ளத்திற்கும் அற்புதர் இயேசு டிவியின் சார்பாக நன்றிகளும்
வணக்கங்களும். இந்த நிகழ்ச்சி வந்து கொண்டு வர முக்கியமான நோக்கம் என்று சொன்னீங்கன்னா, நிகழ்வுகள் கண்டிப்பாக வீணாக்கப்படக்கூடாதுன்றான். ஒவ்வொரு திருப்பள்ளியும் சரி, கிறிஸ்துவ நிகழ்ச்சியும் சரி, நம்ம வந்து வீணாக்காமல் அதை ஒளிபரப்பு செய்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து யூடியூப்லேயும் நாங்கள் வந்து இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வரோம்னா, அதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து நீங்கள் இதன் மூலியமாக நிகழ்வுகளும் சரி, வர முடியாதவங்க இதன் மூலியமாக வந்து நடக்க இருக்கிற விஷயங்களோட ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு மட்டும்தான். ஸோ இதன் வழியாக நான் உங்ககிட்ட மூணு முக்கியமான விண்ணப்பங்களை வைக்கிறதுக்காக தான் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு இன்டர்நெட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா எவ்வளோ இன்டர்நெட் ஆகும், அண்ட் இன்டர்நெட்டுக்கான சார்ஜ் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரிக்வெஸ்ட் வந்து, இதை வெறும் பார்த்துட்டு இதை விடாமல் நீங்கள் தயவுசெய்து இதுக்கான ஒரு சப்போர்ட், உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருக்காதீங்க. எங்களோட அக்கௌண்ட் நம்பர், அட்ரஸ், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஸ்க்ரீன் இப்போ நான் பேசின பிறகு வரும். நீங்கள் தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், அதான் எங்களோட விருப்பம். இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் உங்களுக்காக இது போல் நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு கேமரா வச்சு நம்ம ஒரு ஷூட் பண்ணுறோன்னா கூட அதுக்கான செலவுகள்னு இருக்குது. அந்த செலவுகள் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் தான் இருக்குது. இது ஃபஸ்ட். ரெண்டாவது முக்கியமான நாங்கள் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து, இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் உருவாகும், எவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒவ்வொரு சர்ச் ஃபாதர்ஸ்கிட்டையும் நிகழ்ச்சி தயாரிக்கிறவங்ககிட்டையும் நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட நம்ம வந்து சொல்லலாம், இதுமாரி வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அவங்களும் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அப்லோட் பண்ணி உங்கள்கிட்ட நம்ம கொண்டு வரோம்னா, இதுக்கு பின்னால் வந்து பல கஷ்டங்கள் இருக்குது, பல டைமில் வந்து நம்ம இதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாமே செயல் கொண்டு வரணும், இன்னும் அதிக பேர் பார்க்கணும்னா ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்காதிங்க. ஏன்னா இதில் என்ன பெனிஃபிட்டு நீங்கள் பார்க்கணும். ஒன்று முக்கியமான பெனிஃபிட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, மற்ற கிறிஸ்துவ நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பு செய்யலாம் படுது இந்த நெட்டில், பட் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு பூசை நெத்திங்கன்னா முழுமையான பூசை. இப்போ ஒருமையில் ஒரு திருவிழா நிகழ்ச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா சில நிகழ்ச்சிகள் வந்து ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 4 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தான் காட்டுவாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதை 3 ஹவராக இருந்தாலும் 4 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து ஒளிபரப்பு செய்துட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சி மட்டும் இல்லை, நிகழ்ச்சியில் நடக்கிற சில பேட்டிகளும் சரி, சில கலை நிகழ்ச்சிகளும் சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த அற்புத ரேசு யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து இன்னும் அதிக பேர் வந்து பலன் பெறுவாங்க. முக்கியமாக வந்து வேலை செய்ய தூரத்தில் வேலை செய்கிற நபர்கள், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இங்கேருந்து தூரத்தில் வேலைக்கு சென்றவங்க, முக்கியமாக நிறைய பேருக்கு வந்து அற்புதர் இயேசுன்னு ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேது. ஸோ அவங்களுக்கு தெரியப்படுத்த முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும், ஃபேஸ்புக் மூலியமாகவும், ட்விட்டர் இல்லை எப்படிதாவது நீங்கள் அற்புதர் இயேசு யூடியூப் இல்லை நீங்கள் பல நிகழ்ச்சிகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து இந்த ஆயிரக்கணக்கான அப்லோட் வீடியோஸை அவங்களும் பார்த்து பிரயோஜனப்படுவாங்க. இதன் மூலியமாக நீங்களும் ஆண்டவரோட நற்செய்தியை வந்து நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னு ஆகும். ஸோ நான் சொன்னது ஃபஸ்ட், உங்களால் முடிஞ்ச இந்த டிவிக்கு வந்து சப்போர்ட் காணிக்கை வழியாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமானது வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணாவது இன்னும் அதிகமான முக்கியம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்காக நான் உங்ககிட்ட நன்றி சொல்கிறேன். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவி சார்பாக நன்றி.